எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய நிறுவனம் வந்து 2010 ஆரம்பித்தோம். 14 வருஷம் நிறைவா உங்களுடைய சப்போர்ட்டில் தான் மெயினாக சிறப்பாக முடிஞ்சிருக்கு. 15 வருஷத்தில் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். இது வரைக்கும் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறோம். இனிமேல் இன்னும் பெரிய லெவலில் நம்ம வந்து நல்லா இருக்கணும். பேர் சுமதி. நாங்கள் வக்கீலாணியூரிலேருந்து வேலை பார்க்குறோம். ஒரு 8 பேராக வந்தால் அப்புறம் இப்போ வந்து 12 பேராக ஒரே ஊருக்காரெல்லாம் வேலை பார்க்குறோம். எங்களை பொறுத்தளவு வேலைக்கார மாதிரிலாம் கிடையாது. ஒரே குடும்பம் மாதிரி தான் நாங்கள் எங்களுக்குள்ள வேலை பார்க்குறோம். எங்களுக்குள்ளே எந்த குறைநிறைகள் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே தீர்த்துக்குருவோம். அங்கே சார்ட்டு எதையும் நாங்கள் தெரியப்படுத்த மாட்டோம். அதிகமாக பேசுகிறாரு தான் என்னத்த சொல்ல, சார் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி அவ்வளோதான். என் பேர் காவேரி. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் எதாக இருந்தாலும் உதவி பண்ணுறாரு, நல்ல முறையாக செய்கிறாரு. பில்டிங் வேலைகள் நல்லா ஓடிக்கிறதுக்கு நல்ல மனிதர், நல்லா பேசுவார், எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய சுருமத்தில் கூட நல்ல இன்ஜினியர் பண்ணி வாஸ்து முறைப்படி எந்த கட்டடமாக இருந்தாலும் நல்லா சிறந்த முறைப்படி கட்டி கொடுப்பாங்க. இந்த கம்பெனி லெவல் ஆகிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு வருஷமாக தேவையான ஏன்னா சார் வந்து எங்களை எந்த குறையாகவும் பார்க்கல. த குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க. கடவுள் புண்ணியத்தில் நல்லபடி அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நாங்களும் அதோட நல்லா இருக்கணும். இன்ஜினியர் வீடு சொந்த வீடு எப்படி பண்ணுறாரு அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம். நாங்களும் சந்தோஷமாக வேலை பார்க்கணும். பேர் நாகராஜன். நான் 6 வருஷமாக வேலை பார்க்குறேன். நல்லபடியாக ஓடிக்கிறதுக்கு இல்லை நல்லா சந்தோஷமாக போய்க்கிறதுக்கு. நான் இங்கே 6 மாதமாக வேலை பார்க்குறேன். நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணுறதும் கொஞ்சம் நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. சாய்குரு கன்ஸ்ட்ரக்ஷன் 15 மாடலில் வந்துட்டு அடி எடுத்து வைக்கிறோம். என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் இங்கே ஆஃபீஸ் அட்மின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தரமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் பண்ணுறோம். எல்லாமே நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடு கட்டினா எப்படி பார்த்து பார்த்து செய்வோமோ அதையே தான் வந்து எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோம். நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுலேயுமே ஒரு மனநிறைவு இருக்குது. எல்லாமே நம்ம குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்னால பில்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம கிளைண்ட்டோட மீட்டிங்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது. நம்ம எங்கே பார்த்தாலும் நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, இன்னும் நம்மளை ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்தவங்கக்கிட்ட கூட.